குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கோட்டையில சந்திச்சு 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன். அஞ்சு சாதி வாரி கணக்கெடுப்பு கொடுத்து அப்ப நான் சொன்னேன், தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி வழிகாட்டினாங்க. ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க, நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய சாய துணை சாய ஓலோச்சியது போலங்களா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போறாங்க. இந்த நாடு பார்க்க போகிறது, இந்த நாடு தாங்க. ஏன் உங்க அப்பாவும் விட்டு சொல்றியா? நாங்கள் பத்து புள்ளி எழுதி இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால் வந்தது, எங்க மண்ணு, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை. உனக்கா போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. சாலை வாரி கணக்கெடுப்பு நடத்துறவங்க கோவர்ட்ட கேட்டா நீ மத்திய அரச காட்டுற, அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர்? ஆக ஏதோ நடக்க போகுது, நடத்தி காட்ட போறோம். அண்ணன் விடுதல்னு நடுத போகுது. குழந்தைகளே, பிள்ளைகளே, நீங்க நலம் படி, நல்லா படிச்சு பெரிய அதிகாரத்துக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்யணும். மேலும் மேலும் படிக்கணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பதவிகளும் நீங்கள் படிக்கணும், போகணும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து